பகுத்தறிவின் தன்மையாது என்று குறிப்பிட முடியுமா ஐயா? கடவுள் மதம் ஆகியவற்றை சீர்திருத்தி அமைத்துக் கொண்டால் நலம் விளையுமா ஐயா? பகுத்தறிவு பொதுமக்களுக்கு நலம் தருகிறதா? பகுத்தறிவாளனுக்கு கடவுள் கருமம் ஆகியவற்றில் நம்பிக்கை இருக்கலாமா? கடவுளை படைத்து கொண்டவனும் பகுத்தறிவாதிதானே என்று அடுக்கடுக்கான வினாக்களை எழுப்புகிறார்கள் புலவர் மாணனன் அவர்கள். இவற்றுக்கெல்லாம் தந்தை பெரியார் தரும் விளக்கங்களை கேட்டு நாமும் பயனடையலாமா? ஆறறிவுக்குள்ள தன்மை என்னவென்றால், ஆறறிவு உள்ளவன் சிந்திக்கிறவன், சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபவன், வளர்ச்சிக்கு உரியவனாவான். மற்ற சீவன்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எப்படி வாழ்ந்தனவோ அப்படித்தான் இன்றும் வாழ்கின்றன. ஆனால் மனிதன் ஒருவன்தான், நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருகிறான். நீங்கள் எந்த முறையில் கடவுளை நிர்ணயித்தாலும், எந்த முறையில் எவ்வளவு நல்ல கருத்தில் மதத்தை நிர்மாணித்தாலும், பலன்கள் எல்லாம் ஒன்றுதான், ஒன்றாகத்தான் இருக்குமே தவிர, மூட நம்பிக்கை கடவுளை விட, குருட்டு பழக்க மதத்தை விட, சீர்திருத்த கடவுளும் பகுத்தறிவு மதமும் ஒன்றும் அதிகமாய் சாதித்து விட போவதில்லை. மனித சமூக நன்மைக்காக மக்கள் சரீர உழைப்பு நின்றும் கால தாமதத்தில் இருந்தும் காப்பாற்றப்படவும் அதிக பயனடையவும் கண்டுபிடிக்கப்பட்ட எந்திரங்கள் எப்படி முதலாளிமார்கள் ஆதிக்கத்துக்கு ஆளாகி உழைப்பாளி பாட்டாளிகளுக்கு பட்டினியாயிருக்க பயன்படுகின்றனவோ, அதுபோலவே மனிதனுக்கு மேன்மையையும் திருப்தியையும் கவலையற்ற தன்மையையும் உண்டாக்கித்தர வேண்டிய பகுத்தறிவானது சிலருடைய ஆதிக்கத்துக்கு அடிமையாகி மக்களுக்கு துக்கத்தையும் கவலையையும் தரித்திரத்தையும் கொடுக்க பயன்பட்டு வருகிறது. மக்களுக்கு பகுத்தறிவுக்கு கடவுளும் கருமமும் நேர் விரோதமாகும். ஏனெனில் கடவுளுக்கும் கருமத்துக்கும் அடிமைப்பட்டவனிடம் சொந்தமாக ஒன்றுமே கிடையாது. அவன் மரக்கட்டை தண்ணீர் அலையில் அலைவது போன்றவனே ஆவான். ஆதலால் இந்த உணர்ச்சிகளிலிருந்து விலகுவதே பகுத்தறிவின் வெற்றிக்கு முதல் படியாகும். மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கிறது. அது ஆராய்ச்சிக்காக ஏற்பட்டதே தவிர கண்மூடித்தனமான மிருகத்தன்மைக்கு ஏற்பட்டது அல்ல. பகுத்தறிவை மனிதன் தப்பாய் பயன்படுத்தி அதிகமான தொல்லையில் மாட்டிக்கொள்கிறான். இந்த தொல்லைக்கு பரிகாரமாக கடவுளை சிருஷ்டித்துக் கொண்டுள்ளான் என்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய பகுத்தறிவு கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு பொருத்தமான வினாவை அமைத்து தந்தை பெரியார் அவர்களுடன் நம்மை உரையாட வைத்திருக்கிறார். அன்றாடம் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருத்துக்களை பற்றி எண்ணி பாருங்கள். உங்கள் உறவினர்களோடும் நண்பர்களோடும், சிறப்பாக இளைஞர்களோடும் இக்கருத்துக்களை பகிர்ந்து அவர்களையும் பயனடச் செய்யுங்கள். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. நாளை சந்திப்போம்.